ஸோ ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எஸ்பிஐ ஜேஏக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரெண்டு சில பேருக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் சில அதையும் பார்க்கலாம். வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட்டாக காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 12 hours மராத்தான் இருக்குது. இந்த மராத்தானில் வந்து நிறையா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரைடே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க மக்களே. 9 to 9, 12 hours கம்ப்ளீட்டாக ரிவிஷன் இருக்க போது, அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு 12 நாளைக்கு நைட் 12 நம்மளோட கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் எஸ்பிஐ பிஓக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் நடக்குது. எஸ்பிஐ பிஓ லெவலில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். இன்றைக்கி நைட் 12 நாளைக்கு 12 வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு நினச்சாலும் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணுனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ டைட்டில் பார்த்துருக்கப்போ இந்த வீடியோவில் என்ன முக்கியம் அப்படின்னா, எஸ்பிஐ ஜேஏ ப்ரிலிம்ஸ் கான்ஸில் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணலாம். நிறையா பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எழுதியிருப்பீங்க. ஸோ பிஓவில் வந்து எப்படி இருந்துச்சு, கேஷ் லெட் எடுக்கிறதா இந்த டிஏ எடுக்கிறதா, ஒய்யால் சிம்பிளிஃபிகேஷனே காணாமல் ராங் நம்பரை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக ஐபிபிஎஸ் பிஓவில் நம்ம ஓரளவு போட்டு ஒரு 50 கட் ஆஃப் 49.5 வந்துச்சா, ஓரளவு வாங்கிட்டோம். ஆனால் இங்கே எஸ்பிஐ ஜேயோட ப்ரிலிம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு 99.99% வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஷுவராக 10 simplifications இருக்கும். குவான்ஸில் அவுட் ஆஃப் 35 10 simplifications ஷுவராக இருக்கும். ஸோ எடுத்தோடனே வந்து நீங்கள் எங்கே இருக்கோ தேடி போயிட்டு அஞ்சஞ்சா கிளிக் பண்ணணும். 31, 31, 36 ஸோ 41 இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஷுவராக 10 இருக்கும். அடிச்சு விட்ருங்க, 10 அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 5 ராங் நம்பர் இருக்கலாம், 5 மிஸ்ஸிங் நம்பர் இருக்கலாம், 5 கோராடிக்கு இருக்கலாம். ஷுவராக பார்த்தீங்கன்னா இதில் 15 marks வந்து ஷார் ஷார்ட்டாக வந்துடும், ஷாராக வந்துடும். அதுக்கப்புறம் 2 DA இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே நம்ம காலையில் டுமில் டுமில் செஷன்லாம் வாங்க மக்களே, காலையிலலாம் ஃபுல் மார்க் 35 questionsமே தரமாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் மாதிரியே நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் உள்ள மார்க் டெஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். டுமில் டுமில்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி மிஸ் பண்ணியிருந்தால் கூட பழைய வீடியோ எடுத்து இந்த ஒரு வாரமே அப்படி தான் போகும், ஃபுல்லாக மார்க் தான் போகுது, பார்த்துருங்க. ஸோ 2 DA வரும், அதுக்கப்புறம் 10 applications ப்ராப்ளம்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த இதில் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி, 15 speed max, அதாவது 10 simplification அண்ட் 5 wrong number ஆர் குவாட்ராடிக், இதிலே 15 ஷோராக வந்துடும். 2 DA 25 ஆச்சா, ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். மேபி ஒன்று ஐபிபிஎஸ் பிஓ மாதிரி கொடூரமாக இருக்காது, ரெண்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 10 applications ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் 35 marks ஷோராக வரும். ஒருவேளை இப்படியும் சான்ஸ் இருக்குது, ஒருவேளை அவன் 1 DA கேட்கணும்னு நினச்சான் அப்படின்னா 20 speed max கேட்டுருவான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து நீங்கள் பிளாங்காக போய் எக்ஸாமில் உட்காந்துட்டு ஐயோ அப்ளிகேஷன் செம்ம அடியக்கூடாது, டிஏயே அடியக்கூடாது, புரியுதா? ஸோ இதில் இந்த 15 நீங்கள் 15 வாங்க பார்க்கணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் உட்காந்து நான் வந்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கே பயப்படுறவங்க, ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ உட்காந்து ஐயோ எனக்கு டிஏ வரமாட்டேது, அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸில் எனக்கு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வரமாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது, புரிகிறதா? என்ன பண்ணுன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷனில் 10 to 10 அடிக்கிறோம்டா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். 10 to 10 அடிக்கிறோம். அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் 5 to 5 தூக்கிறோம், குவாட்ராடிக் 5 to 5 செம ஸ்பீடாக அடிக்கிறோம். எல்லாமே வந்து ஒரு குவாட்ராடிக் 5 செம்னா ஒரு 2 நிமிஷத்தில் தூக்குறோம். இந்த லெவல் கான்ஃபிடண்ட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா, இந்த பிஓ ப்ரிலிம்ஸை கிளியர் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் பிஓ ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் ஆகிட்டு மெயின்ஸ் படிச்சுட்டுருக்கேன், உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அதே தூக்கிட்டீங்க, மேக்ஸிமம் இதையும் தூக்கிடுவீங்க. ஆனால் அந்த ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸும் நான் கிளியர் ஆகலை, லாஸ்ட்டாக நடந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குமே கிளியர் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இந்த ஸ்பீட் மேக்ஸ்லாம் லாஸ்ட் டைம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, 15 கேட்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் 10 தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதனால தான் அந்த ஆப்டியில் வந்து உங்களால் அந்த அவங்க இந்த கட் ஆஃபை ரீச் பண்ண முடியாத மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் இந்த ஸ்பீட் மேக்ஸில் 15 to 15 அடிக்கிற மாதிரி இந்த ஒரு 4 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக வந்து மார்க் ஒரு 2 marks டெய்லியுமே எடுங்க, இன்னும் ஒரு 4 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு வேர்ல்ட் கப் மேட்செலாம் ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்தா கூட காலையில் 1 mark சாயங்காலம் 1 mark எடுத்துருங்க, சரியா? இப்போ என்னென்னா இப்போ நிறையா பேர் எல்லாம் இருப்பீங்க, இந்த ஐயோ வேர்ல்ட் கப் இருக்குது, தர்ஸ்டே இந்தியா மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி அதில் மூழ்கிடக்கூடாது. நானும் படிக்கிறப்பல அப்படி தான் இருப்பேன். அப்படி இருந்தாலுமே அந்த டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையில் 1 mark ஈவினிங் 1 mark 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம். ஆனால் அந்த பிஓ மெயின்ஸ் போகிற பயபுலையெல்லாம் நீங்கள்லாம் மேட்செலாம் லாஸ்ட்டு 5 over பாருங்கள்,
ஃபுல்லாக பிஓ மெயின்ஸ்க்கு வெறித்தனமாக எஃபர்ட் போட்டு படிங்க, ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது சிஏ, அது நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் மக்களே. அதே மாதிரி நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ ஸ்டில் அஃபேர்ஸ்களோட பேக்கேஜ் நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ மெகா லைவ் கிராஷ் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதிலேயே மாக் டெஸ்ட் இருக்குது, இந்த கேஆர் அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதே மாதிரி மெயின்ஸ் மெயின்ஸ்னு கேட்குறீங்களே, மெயின்ஸ் டிஐ கொண்டு வாங்க, மெயின்ஸ் டிஐ கொண்டு வாங்க, டெய்லியுமே நான் கொண்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். எல்லாமே வேறு லெவல் டிஐ, காலையெல்லாம் டிஐ கொண்டு வந்தேன் 3 மணிக்கு, டெய்லியுமே 3 மணிக்கு போயிட்டுருக்கு. சார் அந்த டிஐலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார், புதுசாக இருக்கே அப்படின்னாங்க. சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் என்ன சுஜூபியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்லாம் இப்படி தான் இருக்கும், அந்த டிஐயை பார்க்குறப்ப நமக்கு பயங்கரமாக வேணால் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். அந்த அப்ரோச் தெரிஞ்சிருச்சு, அந்த நுணுக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ நான் கொடுக்குற டிஐயை வந்து நம்ம யூடியூப்லேயும் பாருங்கள், கிராஷ் கோர்ஸ்லேயும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பை பை.